வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரம். கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருக்கு செல்போனில் கொலை மிரட்டல். இரண்டு ரவுடிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு. திங்கட்கிழமை துவங்கியது எஸ்எஸ்எல்சி தேர்வு. புதுவை காரைக்காலில் 17,653 மாணவ மாணவிகளை கண்காணிக்க 9 தனிப்படை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் செய்யவிருப்பதாக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக ஆகிய கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் ரோடியர் மில் திடலில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது என்றும் இதில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து உரையாற்ற உள்ளதாக கூறினார். நடைபெற உள்ள தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களித்து நேர்மையான வெளிப்படையான ஆட்சி அமைய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற அன்பழகன் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு பின்னர் புதுவையில் தங்கும் ஜெயலலிதா புதன்கிழமை விழுப்புரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருக்கு செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பாக இரண்டு ரவுடிகள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் கருணா ஜோதி நகரைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரசின் பிரமுகர் பிரகாஷ் என்பவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை புகார் மனு அளித்துள்ளார். அதில் தன்னை டிவி நகரைச் சேர்ந்த ரவுடி தாடி கணேசன் என்பவர் அரசியலில் இருந்து ஒதுங்காவிட்டால் ஊரில் இருக்க மாட்டாய் என்று செல்போனில் மிரட்டியதாகவும் இதேபோன்று கர்ணன் என்பவரும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் கூறியுள்ளார். மனுவினை பெற்றுக்கொண்ட போலீசார் பிரபல ரவுடிகள் தாடி கணேசன், கர்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். புதுவை மற்றும் காரைக்காலில் துவங்கியுள்ள எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் 17,653 மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை கல்வி மாவட்டத்தில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு மார்ச் 28 திங்கட்கிழமை துவங்கி ஏப்ரல் 11 வரை 34 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. இதில் 180 பள்ளிகளைச் சேர்ந்த 12,602 மாணவ மாணவிகளும் 1,711 தனித்தேர்வர்களும் பங்கேற்றனர். இதற்காக 800 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க முதன்மை கல்வி அதிகாரி மேற்பார்வையில் 7 பறக்கும் படை 42 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காரைக்கால் மாவட்டத்தில் 47 பள்ளிகளைச் சேர்ந்த 2,938 மாணவ மாணவியர் தேர்வெழுதுகின்றனர். இதற்காக 182 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க முதன்மை கல்வி அதிகாரி மேற்பார்வையில் 2 பறக்கும் படை 8 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு காரணமாக மாணவை ஒருமுகப்படுத்தும் வகையில் 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. பொதுத் தேர்வின் போது மாணவ மாணவியர் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவையில் பிரெஞ்சு வம்சாவளியினருக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரெஞ்சு ஆட்சி கண்ட புதுவை வம்சாவழி வந்த மக்கள் அரசால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எனவும் சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரை வறுமையில் வாடி வருவதாக குற்றம் சாட்டினார். பிரெஞ்சு வம்சாவழியினருக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்ற முனுசாமி இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை வெற்றி பெற செய்வது என்று திமுக தொண்டரணி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை காமராஜர் தொகுதி திமுக தொண்டரணி ஆலோசனைக் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. புதுவை மாநில திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காங்கிரசின் அலட்சிய போக்கை கண்டித்ததுடன் தேர்தலில் காங்கிரசுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என ஆவேசமுடன் கூறினர். அப்போது அவர்களை சமாதானம் செய்த சுரேஷ் நடைபெறவிருக்கும் தேர்தலில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமனின் 100% வெற்றிக்கு பாடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது.
புதுவை மறைமாவட்ட பேராயர் ஆனந்த ராயருடன் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் சந்திப்பு. தேர்தலில் கிறிஸ்தவர்கள் ஆதரவளிக்க கோரிக்கை. பதட்டம் நிறைந்த பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்திய மத்திய பாதுகாப்பு படையினர். சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை தீவிரம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கா. உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதன் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங். Special size color wall posters up to 13" × 47" all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print rupees 10. திருமண அழைப்பிதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர் கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர் கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். போன் 0413-420-7377. கார்த்திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவ்கா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், நம்பர் 40, விஜய ராகுவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்பர் 261, செகண்ட் ஃப்ளோர், JN ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443-252626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சட்டமன்ற தேர்தலையொட்டி பேராயர் ஆனந்த ராயரை சந்தித்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினர் ஆதரவு திரட்டினர். புதுவை மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு ஆதரவினை அளிக்கும்படி பல்வேறு அமைப்பினரை சந்தித்து பேசி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக கூட்டணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் லட்சுமி நாராயணன், எஸ்பி சிவகுமார், நந்தா சரவணன், சிவா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயரை சந்தித்து ஆதரவு திரட்டினர். அப்போது அவர்கள் தேர்தலில் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுவையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைதி நிலையை ஏற்படுத்தும் வகையில் பதட்டமான தொகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்து வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்தும்படி தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பதட்டமான தொகுதியாக கருதப்படும் உருளையன்பேட்டையில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் மத்திய பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று நகர பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கா. உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதன் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட், கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், ஸ்பெஷல் சைஸ் கலர் வால் போஸ்டர்ஸ் அப் டு 13 inch into 47 inch, ஆல் டைப் ஆஃப் லேமினேஷன், ஆல் டைப் ஆஃப் பைண்டிங், மல்டி கலர் பிரிண்டிங் ஒர்க், மல்டி கலர் ஸ்டிக்கர்ஸ், மல்டி கலர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆல் டைப் ஆஃப் மீடியா, ஹை ஸ்பீட் அண்ட் லோ காஸ்ட். இனாகிரல் ஆஃபர் பர் பிரிண்ட் ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், 4041342077. கார்த்திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் வர வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன் தராங்க 18 வருட அனுபவமிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவ்கா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், No. 40, விஜயராகுவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர், No. 261, செகண்ட் ஃப்ளோர், JN ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443-252626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். தருணம் மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆர்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸ். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடலறை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரம், கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருக்கு செல்போனில் கொலை மிரட்டல், 2 ரவுடிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு. திங்கட்கிழமை துவங்கியது SSLC தேர்வு. புதுவை காரைக்காலில் 17,653 மாணவ மாணவிகளை கண்காணிக்க 9 தனிப்படை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.